வணக்கம். இது தமிழ் பீக்கின் இன்றைய போர் செய்திகள். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நோர்வே நாட்டு ரோந்து விமானம் கடல் வழியாக ரஷ்ய எல்லையில் ஊடுருவ முயற்சி. ரஷ்ய தாக்குதலில் பிறந்து 23 நாட்களேயான குழந்தை உட்பட 7 பேர் பலி. கிரீமியா தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற உக்ரைன், ரஷ்யா கண்டனம். தொடர்வென விரிவான செய்திகள். நார்வே நாட்டு ராணுவ ரோந்து விமானம் ஒன்று ஃபாரன்ஸ் கடல் மீது பறந்து ரஷ்ய எல்லையில் நுழைய முயன்றதாகவும், அதனை ரஷ்ய விமானப்படையின் MiG-29 போர் விமானம் விரட்டியடித்ததாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், ரஷ்யாவின் போர் விமானம் எதிர்கொண்டதை அடுத்து நார்வே விமானம் வந்த வழியே திரும்பிச் சென்று விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நார்வேயின் விமானம் ஃபோசைன் ரோந்து விமானம் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. நேட்டோ உறுப்பு நாட்டுக்கும் ரஷ்யாவுக்குமான ராணுவ ரீதியான மோதல் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய யுத்தத்திற்கான தொடக்கமாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு உக்ரைன் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. பதில் தாக்குதலில் ட்ரோன்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றது. அமெரிக்கா வழங்கிய கொத்து குண்டுகளையும் தேவையான போது பயன்படுத்தி வருகிறது. உக்ரைன் ட்ரோன்களை ரஷ்யா இடைமறித்து அளித்த போதிலும் உடனடியாக ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இரு தினங்களுக்கு முன் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள டொனெஸ்க் பிராந்தியத்திற்கு உட்பட்ட பகுதியில் உக்ரைன் கொத்து குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியிருந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு கெர்சன் பிராந்தியத்தில் ரஷ்யா கொத்து குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளனர். பிறந்து 23 நாட்களேயான பெண் குழந்தை தனது 12 வயது சகோதரர் மற்றும் தந்தையுடன் உயிரிழந்தது. ஸ்ட்ரானிங்லேவ் கிராமத்தில் நடைபெற்ற தாக்குதலில் கிறிஸ்துவ பாதிரியார் உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். உக்ரைனுக்கு சொந்தமான கிரீமியா பகுதி 2014 ரஷ்யா கைப்பற்றியது. மேலும் கிரீமியாவில் உள்ள பாலமானது இரு நாடுகளை இணைப்பதால் தற்போது நடைபெறும் போரில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனால் அந்த பாலம் மீது உக்ரைன் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் கிரீமியாவில் உள்ள பாலத்தை குறிவைத்து கடந்த வாரம் சரமாரி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் ரஷ்ய இராணுவத்தினர் அதனை முறியடித்தனர். இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் தான் காரணம் என ரஷ்யா குற்றம் சாட்டியது. ஆனால் உக்ரைன் தரப்பில் எவ்வித தகவலும் அளிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் ரஷ்யாவில் தாக்குதலுக்கு பதிலடியாக கிரீமியாவில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிபர் விளாடிமிர் ஜெலக்சி கூறினார். இதற்கு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் உக்ரைனுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் உறுதி போட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பீக்குடன் இணைந்திருங்கள். நன்றி.